ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு. அங்கே பாருங்க, வந்த உடனே நம்மளை கவனிக்கவே இல்லை. அவன் மாட்டுக்கு அவங்க தாத்தா கிட்ட போகிறான். அவர் வெத்தலை காம்பு கொடுக்க ஊட்டுக்கிட்டு இருக்காரு. போகிறேன். இங்கே எல்லா பிள்ளைங்களுக்குமே வெத்தலை காம்பு கொடுப்பாங்க. சளி பிடிக்காது, பேச்சு நல்லா வரும், இந்த மாதிரி நிறைய வெத்தலை காம்பில் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அதனால் இவரும் இப்போ வெத்தலை காம்பு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கும் பிடிக்கும் வெத்தலை காம்பு சாப்பிட்றதுக்கு. சரி, போயிட்டு வெத்தலை காம்பு வாங்கி சாப்பிட்டு வரட்டும். எல்லாரையும் குச்சலாக விசாரிச்சுட்டு வரட்டும். இங்கே பாருங்க, இந்த பூட்டை தாண்டி யாரும் உள்ளே போக முடியாதுன்ற தைரியத்தில் வச்சுருக்காங்க. நான் இப்படி தள்ளினாலும் உள்ளே போயிடும் கதவு. ஏன் அப்படின்னா, இதை வந்து கிண்டலாக சொல்லலை, கிண்டலாக நினச்சிடாதீங்க. இந்த ஊரில் வந்து எல்லாருமே அவ்வளோ நம்பிக்கை, யாரும் அந்த வீடு திறந்தே கிடந்தாலும் யாரும் உள்ளே போக மாட்டாங்க. இங்கே நிறைய வீட்டில் டோரே கிடையாதுன்னு. ஆ, வீடு திறந்தே கிடந்தாலும் போக மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த பூட்டு கூட தேவையில்லை. அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னன்னு பாருங்கள், சாவி இங்கே தான் இருக்கும் எப்போவுமே. ஐயோ, ஆதித மாதிரி கத்துறான். என்னடா அது, வெத்திரக்காம்மா சாப்பிடு. இங்கே பாருங்க, ஃபுல்லாக அம்மா செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆளாளுக்கு அப்பப்போ ஒன்று ஒன்றா சாப்பிட்டு சாப்பிட்டு அது இவ்வளோ தான் இருக்குது. இன்னும் வந்து முறுக்கு, அப்புறம் அதிரசம், இதெல்லாம் இருக்குது. நம்மளுடைய கடமை முதல்ல இதை முடிச்சாகணும். இதை முடித்தா தான் அந்த ஐட்டத்துக்கு போக முடியும். அதனால் வந்து அம்மா பார்ப்பாங்க வந்தவுடனே, என்ன அபி 10 போச்சா 20 போச்சா. இங்கே பாருங்க வித்தியாசமான சோமாசு. என்னென்னா, நான் சோமாசு செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே உள்ளே வந்து நிறைய ஸ்டஃபிங் அந்த பூரணத்தை உள்ளே வச்சுருவேன். மற்ற யாரும் பண்ணாங்கன்னா டக்கு டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சுருது. அதனால் இந்த வாட்டி நானே காலத்தில் இறங்கி நிறைய நிறைய வச்சுட்டேன். இது வந்து இப்போ வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். அதே சோமாஸ் தான். குடும்பமாக உட்காந்து சோமாஸ் திங்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஆள் வாட்டர் மெலன் சாப்பிட்ற மாதிரி கடிச்சு சாப்பிட்டுருக்காங்க. அங்கிட்டு என்ன அகிலேஷ் திருத்திரு முடிச்சு, அகிலேஷ் கொடுக்கலையா? இது லைட்டாக அவன் தான் எடுக்கலை. வேணாமா? அதான் அவன் எல்லாமே இனிப்பெல்லாம் திங்க மாட்டான். அதை வர இது கருகி போயிருக்கு, ஆனால் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் அங்கே வந்து ஏரியில் வந்து நண்டு பிடிச்சோம். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஏன் அப்படின்னா பத்தலை. ஆமாம், நண்டு வந்து கட்டுப்படி ஆகலையா, அதனால் வீட்டுக்கிட்ட போய் நண்டு பிடிச்சிட்டு வரலாம்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கோம். வயலில் இறங்குறோம், நண்டு பிடிக்கிறோம், தட்டி தூக்குறோம், சமைச்சு சாப்பிட்றோம். ஐயோ, குக்கரில் வேக வைக்கலாமா? எனக்கும் சரண்யாக்கும் குழப்பத்தில் உட்காந்துருக்கும். குக்கரில் நத்தையை வேக வைக்கலாமான்னு. இங்கே இருக்கு சாய் குட்டி, பயப்படுறோம் போல. பயப்பில்ல, சந்தோஷம். இங்கே பாருங்க, இந்த பாத்திரம் நிறைய வண்டுதான் இருக்குது. சி, வண்டுன்ற நத்தை தான் இருக்குது. ஆனா அச்சு, எவ்வளோ சுறுசுறுப்பா இருக்குல்ல அந்த நண்டு. இந்த கவர்ல என்ன சரண்யா இருக்கு? இந்த கவர்ல. சோ இப்ப நாங்க நத்தையும் நண்டும் சமைக்க போறோம். ஐயோ, எவ்வளவு பெருசா அம்மா, உறைஞ்சிருச்சு உறைஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, இந்த நத்தை பெருசு பெருசாக இருக்குது. ஏமா பெருசுடா, இங்கே பாரு எவ்வளோ பெருசாக இருக்குடா. ஆனால் இதில் கறியும் பெருசாக இருக்கும்ல. குண்டு நத்தை, குண்டு நத்தை, ஏ குண்டு நத்தை. ஏ டான்ஸ் வேற, உட்கார்றாரு உட்கார்றாரு. அசால்ட்டாக எடுக்கிறான், பயமே இல்லாமல். சாய்க்குட்டி அம்மாட்ட காட்டு காட்டு. ஆ பாய். ஏ பெருசா இருக்கே அண்ணா. நண்டுடைய காலை வந்து உடைக்கிறாரு. அங்க பாரு, சட்டிய ஓட்ட வளர்ந்து போல இருக்கே. தேய்ச்சு தேய்ச்சு. அண்ணா எப்படி வேக வைக்க போறீங்க? இந்த பாத்திரத்துல போட்டா துரித நினைக்கிற எது பாத்திரமா? நடக்கட்டது. இட்லி செஞ்சு வச்சுருக்காங்க. இட்லி எடுத்து மண்டை கொடுத்தோம்னா மண்டை ரெண்டாக உடந்து போடுது. அந்தளவு இட்லி இருக்குது. ஸோ இதையும் அதையும் போட்டு சாப்பிட்ருவாங்க. வீட்டில் செஞ்ச இட்லி ஒரு அஞ்சு தான் கடித்து முடிச்சுட்டு வரதுக்குள்ளே இங்கே ஒருத்தன் குழம்பு வச்சு முடிச்சுட்டான். நத்தையை வச்சு வீடியோ எடுக்கலாம் பார்த்தாக்க. இது என்னப்பா, இது ரசமா? ஆ, கிரேவின்னு லிக்யூடாக இருக்கு. அப்படியா? சரி, தேங்காய் அரைச்சி ஊற்றட்டும், முடிச்சுட்டு பார்க்கலாம். இங்கே வயக்காட்டு நண்டு பிடிச்சி புட்டு வச்சுருக்காங்க. எதுக்குன்னா ரசம் வைக்கிறது ரொம்ப நல்லது, ஜலியெல்லாம் சரியாயிரும், ஜுரம் சரியாயிரும். அதுக்காக இது எதுக்கு உருளைக்கிழங்கு? எதில்?
ஓ நத்தையோட உருளைக்கிழங்கு போட்டா டேஸ்ட்டா இருக்குமா? சரி ஓகே போடட்டும் பார்க்கலாம். ஓகே உருளைக்கிழங்கு போடட்டும். இப்ப நண்டு இதுல ஒண்ணா போட்டுருவியா? நண்டு தானே இருக்கு. சரி ஓகே நண்டு அதோட ஒண்ணா போடட்டும், உருளைக்கிழங்கு போட்டும். இது நல்லா வேகட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். வீட்டுல பாத்தீங்கன்னா நத்தைய ஒத்த ஆளா ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து இங்க சரி இது மழைனால இங்க இடத்துக்கு வரவே இல்லை, அதனால பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தா மகியம் ஆதீசம் வந்து முன்னாடி நாள் வேலை பார்த்துட்டு வச்சிருக்காங்க. எங்கடா வழினா வழியும் சேர்த்து அடைச்சிட்டோம். ஆமா நாங்க இருந்தோம் போக கூடாது அடைச்சது. ஓகே இப்ப நம்மளே போக முடியலையே அப்படின்னா வா ஒரு நல்ல பாதையா பார்த்து வைப்போமா. உள்ள இது உள்ள போடல செல்லம். எது இந்த இது கல்லுலாம்? இது வந்து பேலன்ஸ். நம்ம கிட்ட நாலு யூனிட் இறக்கி இருந்திருக்காங்களே அதுல மூணு யூனிட் உள்ள தட்டிட்டு பேலன்ஸ் கல்லு வெளியில. ஸோ மழை கையில தான் இருக்கு எல்லாமே. நான் பார்த்தீங்கன்னா சென்னை போய் அந்த பொருளெல்லாம் எடுத்து கடவுளை தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் நினச்சேன் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே எங்களுக்கு வந்து அந்த வீடு முடிஞ்சிரும், காசு கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே எல்லாத்துக்கும் பின்னாடி கடவுள் ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பார். லேட்டானாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், சீக்கிரம் முடிஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆமாம் அதே மாதிரி சென்னையில் கனமழைகள் எல்லாம் வீடியோ அது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து இங்கே வந்து இப்போ இங்கே வந்து பாதி மழை எங்கிட்டு. நாங்கள் சென்னை கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். சரி அங்கே போய் இருந்தால் தான் சில வேலையெல்லாம் நம்மளுக்கு சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு அங்கேருந்து சொன்னது பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப அதிகமாக இருக்குது, நிறைய தண்ணியாக கிடக்கு, இப்போ வராதிங்க அப்படின்னு. அப்போ தான் நானும் மகியும் பேசிக்கிட்டு இப்போ சென்னையில் வந்து நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடவுள் இந்த நேரத்தில் வந்து நம்மளை இங்கே அனுப்பி விட்டுட்டாரு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா இங்கே நம்மளுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லை, நம்ம பாட்டுக்கு போகிறோம் வரோம் இப்படி தான் இருக்குது. ஸோ எல்லா இது சூழ்நிலையும் வந்து சீக்கிரம் எல்லாருக்கும் சரியாகணும். ஏன்னா நான் வீடியோலாம் பார்த்தேன், வீட்டுக்குள்ளேயே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து கஷ்டமா தான் இருந்தது. நீச்சல் அடிச்சவங்க ஜாலியா அடிக்கிறாங்க, பட் பாக்குறது நான் பார்த்தேன் ஒருத்தவங்க நீச்சல் அடிச்சுக்கிட்டே வராங்க வீட்டுக்குள்ளேயே. அது நம்மளுக்கு பாக்குறவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா எத்தனை பேருக்கு இதனால வீட்டுக்குள்ள தண்ணி போய் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சீக்கிரம் சரியாகணும். இந்த சூழ்நிலைலாம் சரியானதுக்கு அப்புறம் தான் நாங்க சென்னை வர மாதிரி இருக்கும். ஏன்னா பிரபு நான் கல்யாணத்துக்கு கிளம்புறோம். அப்ப அந்த கல்யாணத்துக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சென்னை கிளம்பி வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து இங்க வர்றதுன்னா பொருளை நகர்த்திக்கிட்டு கையோட வர்றதுதான். சும்மா சும்மா அடுத்து ஊருக்கு வர்ற மாதிரி இல்லை. எல்லாம் இன்னும் ஒரு 10 நாள்ல முடியணும், கண்டிப்பா முடிஞ்சிடும் நம்புறேன். கடவுள் கையில் தான் இருக்குது. எல்லாத்தையும் தைரியமாக பேசிட்டு உள்ள ஒரு பயம் ஆத்தாடி முடிஞ்சிருமா அப்படின்னு பார்ப்போம் என்னன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தீங்க, நீங்கள் இப்படி சென்னையில் இருந்த வீடு விட்டுட்டாங்களா முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒருத்தவங்க வந்து ரொம்ப கன்ஃபார்மாக முடிக்கிற மாதிரி இருந்திருக்காங்க வீட்டை. ஏன்னா அது ரொம்ப பெரிய வீடு, நம்ம வந்து அதுக்கு 6 லட்சம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வீடு போன புதுசுலையே அவ்வளோ பெரிய வீடு, 6 லட்சத்துக்கு வந்து சூப்பர் வீடு அது. பட் நம்ம வந்து சில சூழ்நிலைகளால் தான் நம்ம இப்படி இங்கே ஊருக்கு வர்றோம் அப்படின்றது வந்தாச்சு. இப்போ வந்து அந்த வீடு ஒருத்தவங்க முடிக்கிற மாதிரி இருந்தது, பட் அவங்களுக்கு என்ன சூழ்நிலைன்னு தெரியலை, அவங்க பார்க்கல. ஆனால் அந்த வீடு வந்து இன்னும் முடியலை. யாராவது ஒரு வேளை உண்மையாக அந்த வீடு வந்து நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கீங்க, இல்லை அவங்களுக்கு உங்களுக்கு அந்த வீடு லீஸுக்கு தேவைப்படுது அப்படின்னா எனக்கு நீங்கள் பர்சனலாக மெயில் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள். ஏன்னா இதில் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் நம்பர் கேட்டீங்க, கான்டாக்ட் நம்பர் கேட்டீங்க அப்படின்னாலே என்னால் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடை பார்க்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அது வழி பண்ணலாம். ஏன்னா அது நல்ல வீடு, பட் என்ன பண்ணுறது, நல்ல வீடு நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னா சூழ்நிலை வந்தோம், அது ஒன்றும் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு முடியல. அன்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சொத சொதன்றது, என்னால் நிற்கவே முடியல இந்த இடத்துல, கம்ப்ரெசர் வச்சு ஊதுறதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு நல்லா. எப்பா இதை சொல்லவே மறந்துட்டேன். அன்னைக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியல, கம்ப்ரெசர் வச்சு அந்த தண்ணி ஹைட்டாக அடிக்கும் பாருங்கள். அன்னைக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா மகி ஈபி விஷயமாக வெளியில் போயிட்டாங்க. நான் ஆதீஸு காருண்யா தம்பி தான் இங்கே இருந்தது, அதனால் எனக்கு வீடியோ எடுக்கவே தோணலை. வேலையை முடிச்சு எப்படா வீட்டுக்கு போகணும்னு தோணுச்சு, ஏன்னா தூரல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு, நாங்கள் அப்படி இப்படின்னு மறைவாக நின்றுக்கிட்டே இருந்தோம் போயிட்டு. அதனால் என்னால் வீடியோவே எடுக்க முடியல. தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக சூப்பராக வந்துருச்சு. எத்தனை அடின்னு வந்து நான் அவங்கக்கிட்ட கேட்கல, அண்ணா தண்ணி எவ்வளோ சீக்கிரத்தில் இது கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். கிட்டதாமா இருக்குது, தண்ணி நல்லா இருக்குது, எந்த டஸ்ட்டு மண்ணு மாதிரி வராமல் தண்ணி நல்லா கிளியராக வருது சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா கம்ப்ரெசர் வச்சு ஊதுற அன்னைக்கு வந்த அண்ணா வந்து நீங்கள் நாகாஸ் மீடியா தானே அப்படி சொல்லி கேட்டாங்க. எப்படி நான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்னுடைய மனைவி வந்து உங்கள் சேனல் பார்ப்பாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னா இந்த ஊரில் இப்போ பட்டுக்கோட்டையில் வந்து சுற்றி சுற்றி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துன போன வீட்டுக்கு கீழேயும் இருக்காங்க. எங்கே போனாலும் நான் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் யாராவது நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அதனால் வந்து சுற்றி சுற்றி சொந்தங்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால் நான் ஹாப்பியாக இருக்குது. டெய்லி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இல்லை நம்ம கூட கமெண்ட்ஸில் பேசுகிறவங்கள நேரில் பார்க்கும் போதெல்லாம் அது ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. அதனால் இன்னைக்கு கூட நான் 2-3 பேர்கிட்ட பேசினேன், அது ரொம்ப சந்தோஷம். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம மோட்ரு போடணும். மோட்ரு வந்து எங்களுக்கு 45 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இபி செலவு இது எல்லாம் நம்மளுக்கு வந்து இப்போ பார்க்குற சிஸ்டர் தயவு செஞ்சு வேண்டிக்கோங்க. உள்ளுக்குள்ளே திக்கு திக்குன்னு இருக்குது. எனக்கு 24 இந்த மாதம் நம்ம பூமி பூஜை போட்டுடணும்.
இப்போ வாஸ்து நாள் அன்னைக்கு கொசு கடிக்குது. ஸோ வாஸ்து நாள் அன்னைக்கு நம்ம பூஜையை போட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கே சில வேலையை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் மழை நின்னதுக்கப்புறம் கூட நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் எதுவுமே தள்ளி போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு இதுதான் எனக்கு. அதனால் வந்து எங்களுக்கு சென்னையில் இருக்கிற அந்த வீட்டுடைய லீஸ் பேமெண்ட் நம்மளுக்கு வந்தால் தான் இங்கே நம்ம வேலை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போயே ஏகப்பட்ட செலவு, வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டா நம்ம கையில் வர்ற காசெல்லாம் அப்படியே செலவாகிக்கிட்டே இருக்கும்னு எனக்கு ஒரு சில சிஸ்டர் சொன்னீங்க. அது மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு அப்படின்னு நினைக்கும் போது இது வந்து நம்மளுக்கு பெருசாக தெரியலை. ஆசையாக இருக்குது, எப்படா நம்ம குழந்தை வயிற்றுக்குள்ளேருந்து பிறக்குமே எப்படி எப்போ அப்படின்னு சொல்லி அது மாதிரி தான் ஒரு நினப்பாக இருக்குது. எப்போ நம்ம வீட்டை கட்டி முடிப்போம், எப்போ அதில் குடிப்போம் அப்படின்னு. பட் சில சில விஷயங்கள்லாம் மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அது எல்லாமே கடவுள் தான் நல்லபடியாக நடத்தி வைக்கணும். நீங்களே எங்களுக்காக வேண்டிக்கங்க. எல்லாமே கரெக்டாக அந்த 24 நாங்கள் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாமே இது வரைக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கு, இனிமேலும் நல்லபடியாக தான் போகும். சின்ன சின்ன கொஞ்சம் அப்படி இப்படி தள்ளி போனாலும் முடிவு வந்து கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அதனால் கடவுளை நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளாக வந்து வேறு விஷயங்கள்லாம் நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். நான் பர்சனலாக நான் உங்கள் கிட்ட பேசுகிறது இன்றைக்கி தான் பேசுகிறேன். அதனால் பேசியே வீடியோ முடிச்சிட்டியம்மா, வாயிலே வட சுட்டியம்மா, இப்படிலாம் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சக்கூடாது. இது சொல்லணும்னு நினச்சேன், அதனால் சொன்னேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அங்கே நம்மளோட வீட்டுக்கு போயிடலாம். இங்கே மாமியார் வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.